கொண்டிருந்த பாவத்தை தானாக தழுவிக்கொண்ட அந்த தெய்வம் அவருடன் சேரவிடாமல் தடுத்து கொண்டு வலியை தழுவி கொண்டாராம். ஆகினாலே அவர் என் மரணத்தை என் பாடல்களை ஏற்றுக்கொண்டார். அவரோடு கூட நான் சேர்ந்து விட்டபடியினால் இனி எனக்கு அவருக்கு இடைவெளி இல்லை. அவர் தெய்வம், நான் அவருடைய கோயில், அவர் எனக்குள் ஆலயமாக இருப்பார். உள்ளம் பெருங்கோயில், ஊனொடுங்கு ஆலயம் என்று சைவம் சொல்லுகிறது. அன்பே சிவம், சிவன்தான் அன்பு, அன்பும் சிவமும் இரண்டு என்று அறிவிலார் சொல்வார்கள். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தில்ல, அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவம் என்று அமர்ந்திருப்பதே. அப்ப அன்புதான் சிவம், காட் இஸ் லவ்னு சொல்றோம், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அன்பு சிவந்ததே எனக்காக சிவந்தது, அந்த சிவந்ததை சிவந்தோன் என்று அழைத்தார்கள். சிவந்தோன் என்று அழைக்கப்பட்ட பக்தி எழுச்சியின் காலம் கடந்து பிராமணர்கள் வடக்கே இருந்து தெற்கே நுழைந்த காலை அவர்கள் இதை தங்கள் வயமாக மாற்றிக்கொண்டு அதுக்கு ஒரு கதை எழுதி சிவபெருமான் என்ற ஒரு கடவுளை உண்டாக்கினார். இதுதான் ஆதிவேதத்தில் கிடையாது. எல்லாம் காலப்போக்கிலே ஆராய்ச்சியாளர்களோடு கூட இருந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது நம்ம திருச்சபைகளிலே தேவாலயங்களிலே யாரும் போதிக்கிறது இல்லைங்க. பைபிளை மட்டும் சொல்லுவாங்க, இயேசுநாதர் வந்தார் சுகம் கொடுத்தார், இயேசுநாதரை நம்ப வியாதி போயிடும், இயேசுநாதரை நம்ப உனக்கு ப்ரொமோஷன் ஆகிடும், இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. தயவுசு நான் சொல்கிறேன், இயேசுநாதர் ஏற்றுக்கூட உங்களுக்கு கஷ்டம் வரும், இந்த கஷ்டத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். எனக்கு வியாதியே வரல நான் சொல்ல மாட்டேன், நிறைய வியாதி வரும், அதனே தாங்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து 81 வயசு எனக்கு, இன்னும் நான் நல்லா நின்று பிரசவம் பண்ணுவேன், நடப்பேன், செய்வேன். அது எதனால ஆர்டர் கொடுக்குற பலத்தினாலே. அவர் என்னை ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். ஐயா சொன்னாங்க இன்னும் ஒரு நாள் உயிரோட வச்சிருவாண்டவர் அப்படின்னு சொல்லி நானும் அதான் கேட்டேன். அன்னைக்கு அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக போன சமயத்தில் மனசில் நினைச்ச ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய சில திட்டங்கள் இன்னும் பாக்கி இருக்கு, அது வரைக்கும் கை வைக்காது, தண்டியுங்க மட்டா தண்டியுங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு எல்லாமே சரியாக போச்சு. டாக்டர்கள் அதிசீக்கிர வண்ணமாக இன்னைக்கு நடக்க வச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, குடும்பம் என்பது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை, இருவரும் ஒரு உடலாக மாறுகிறார். எபேசியர் 5 அதிகாரத்தினுடைய 26 வசனத்தை படிங்க. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கு நான் சுத்திகரிக்கிறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் மகிமுள்ள சபையாக தனக்கு முன்னாக எழுத்திக் கொள்வதற்கும் தம்மை, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மன மாம்ச அதாவது தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். இது நிமித்தம் மனுஷன் கல்யாணம் ஆன உடனே தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். யா, இயேசு கிறிஸ்து கடவுளாக வந்தாலும் அவர் தான் எனக்கு மனவாளர். ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசுநாதா நாதான் நயா தெரியுமா, புருஷனை தான் நாதான் பழைய காலத்து சினிமா, நான் அந்த காலத்து மனுஷன். மனைவி புருஷனை பிராணநாதா அப்படின்னு கூப்பிடுவான், ஒரு அடி தள்ளி நிற்பான். இப்போ தான் கட்டி பிடிச்சிட்டு போகிறது, அதை பார்த்து நிறைய யங்ஸ் கட்டு போகும், தள்ளி நிற்பாங்க பிராணநாதா. அவர் சகியே, மனைவியே சகியே வர சகிட தோழி தோழி அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் டைலாக் இருந்ததுங்க, பரிசுத்தம் இருந்தது சினிமா பார்க்கறதில்ல. இன்னைக்கு இப்போ சினிமா பார்த்தா கெட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு புருஷனாகவும் சபையை தன் மனைவியாகவும் நினைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து
தன்னை வருத்தி சபையை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறது போல ஒரு புருஷனுடைய கடமை என்ன? தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும். மனைவிக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. மனைவி எந்த வகை